அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன். இப்போ நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில். சரிங்களா, இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரணியை அடுத்து இரும்பேட்டில் ஹரிகர நகரில் அமைந்துள்ளது. இந்த கோவில் இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை. இக்கோவிலுக்கு பூமி பூஜை எப்போ போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5/6/2016 அன்று விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துக்கணும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டு உள்ளது. இக்கோவிலுடைய கர்ப்பகிரகம், அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம், கருவறை விமானம் கருங்கற்களால் திருப்பணி நடைபெற உள்ளது. சரிங்களா, இப்போது இதுதான் கோவிலுடைய அமைப்பு. பூமி பூஜை செய்யும் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரங்களை நாம் இந்த புகைப்படத்தில் பார்க்கலாம். நான் இக்கோவிலுக்கு வரும்போது இந்த அலங்காரத்தில் தான் ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர் காட்சி அளித்தார். அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கின்னு இருக்கீங்க. இந்த சிலையானது சுமார் 15 அடி உயர கருங்கற்களால் ஆன சிலை. சரிங்களா, பாருங்கள், கம்பீரமாக இரு கைகளையும் வணங்கியபடி நமக்கு காட்சி தருகிறார் ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர். இப்போ இந்த கோவிலை சுற்றி வருவோம். கோவிலில் நடைபெற்று உள்ள வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரணியிலிருந்து ஆற்காடு செல்லும் வழியில் இரும்பேடு என்ற கிராமத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. ஆரணியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவிலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் பூண்டி அருகர் கோவில் என்று சொல்லப்படுகின்ற சமணர் கோவில் ஒன்று உள்ளது. அந்த கோவிலுடைய லிங்க் என்னென்ன டிஸ்கிரிப்ஷனில் தானே, நீங்கள் போயிட்டு பாருங்கள். அதே போல் இன்னொரு சிவன் கோவிலும் இந்த கோவிலுக்கு அருகில் உள்ளது. அந்த கோவில் பார்த்திங்கன்னா, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் பயங்காமூர். சரிங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் இருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த கோவிலுடைய லிங்க்கையும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இக்கோவிலுக்கு தங்களால் என்ற நிதி உதவியை பொருள் உதவியும் தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று இங்கே ஒரு பேனர் வைத்துள்ளனர். இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக வேற ஒரு கோவில் வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டூ இந்த வீடியோவை பார்த்து அனைவருக்கும் நன்றி. இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் வாங்கிடுங்க.